முருகா, சத்குருநாதா, சாந்தஸ்வரூபா, என் தந்தையே, என் தாயே, உன் ஆசையை நான் மூலிமை பெற நீ தான் அருட்சின்னு கேட்டான். எது கிடையாதான், நீ தலைமாதாக போகக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு என்னையும் சேர்த்துக்க தாய், அவதான் வர்றான் முருகப்பெருமான வர்றான். ஏன் அன்னைக்கு சொன்னேன், இன்றைக்கி சொல்லிகிட்டே இல்லையா, வரும் காலம் வரும்போது சொல்லுமில்ல, எனக்கு தெரியும்ல, நாங்கள் இல்லாட்டி வார்த்தை கொடுக்குமா, என்ன சின்ன விஷயமா அது, உலகத்தில் இடத்த வழி நடத்தினேன், ஒரு பஞ்சாயத்து போர்டு தெரியலையே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்து போர்டு தெரியலையே இருக்கிறான், நீ இல்லைண்ணா, பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் இவ்வளோ பிரச்சனை இருந்தால் உலக மக்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னா இருக்கியா, இல்லாட்டி சொல்லுவோம் அதை, நான் வளர கொடுத்து நீ எல்லாம் சித்தினா, நாங்கள் சொன்னேன் தப்பு, அது உடனே குட்படுத்துவார் அகத்தியர் முருகப்பெருமான், யார் அது, யார், ராமலிங்க சாமிக்கா, ஐயோ ராமலிங்க சாமி எழுதுறார் இவ்வளோ உலக மக்களுக்கு நன்மை இருக்குன்னு சொல்லி, ஒரு மனிதன் ராமலிங்க சாமி என்று சொன்னால் ஆற்றல் வராது, மகான் மாணிக்க வாசகர் சொன்னால் ஆற்றல் வரும், மகான் புச்சண்ட மகர்ச்சி என்றால் ஆற்றல் வரும், மகான் கோரக்க மகர்ச்சி என்றால் ஆற்றல் வரும், ஆக யாராய்தான் சரி காலை எதிர்க்கும் போதே ஆற்றல் பொருந்தியவர்கள் ஞானிகளாம், எதையும் செய்வார்கள், அவரால் ஆகாது ஒன்றுமே இல்லை, எதை வேணாலும் செய்வார்கள் ஞானிகள், கேட்க வேண்டும், ஒரு திருப்படியை பூசித்து ஆசைப்படும், ஆக வருங்காலத்தில் அகத்திய சிரமாசங்கம் உலகத்தை வழிநடத்த போது உலகம்தான் உலகத்தை தளபதியாக்கக்கூடிய ஆற்றல் அகத்திய சிரமாசங்கம் உண்டு, ஆகவே பாடுபடுங்கள், வெற்றி பெறுவோம்.